வணக்கம் மாஸ்டர், நான் உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். எனக்கு காலையிலேருந்தே ரொம்ப உங்க மேலே ஒரு நன்றி உணர்வாகவும் அன்பாகவுமாகவே இருந்தது. ஒரு கடந்த ஒரு 6 மாதமாகவே எனக்கு ரொம்ப லோயர் பேக் பெயின் இருந்தது. நான் சரியாக மெடிடேஷனும் செய்யறது இல்லை. இப்போ ஒரு 1 வீக்காக என்னால் 40 மினிட்ஸ் உட்காந்து மெடிடேஷன் செய்ய முடியுதுங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதெல்லாம் பார்த்தவே பார்த்தாது. தேங்க்யூ மாஸ்டர். அந்த டைமில் ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னோடய சூழலுமே ரொம்ப மோசமாக தான் இருந்தது. உடம்பும் செட் ஆகலை, சுற்றியும் நிறைய பிரச்சனைகளாகவே இருந்தது. மெடிடேஷன் பண்ண முடியல, கண்டினியூஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் பண்ணேன்னா ஆன்லைன் மெடிடேஷன் மட்டும் மிஸ் பண்ணாமல் உட்காந்துருவேன். அதுவும் ஒரு சில டைமில் வந்து மிஸ் ஆகும். மிஸ் ஆகும்போது மரணம் கண்டிப்பாக அதை கேட்டுட்டு அதில் இருக்க விஷயங்களும் காசி உள்வங்களுக்க முயற்சி செய்வேங்க மாஸ்டர். இப்போ ஆன்லைன் மெடிடேஷன்லாம் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணதோட இதுவான்னு தெரியல எனக்கு. இப்போ இந்த சோல் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க மாஸ்டர். என்னால் இதயத்தோட குரல்லாம் உணர முடியல. ஆனால் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. எதை பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் அதிகமாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக உள்ளேருந்து சொல்கிறத வந்து என்னால் கவனிக்க முடியுதுங்க மாஸ்டர். முன்னாடியும் சொல்லும், ஆனால் அது பெருசாக தெரியாது. இப்போ நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னாலே உடனே அடுத்த செகண்டே எனக்குள்ளேருந்து அழுத்தமாக இது தேவையா, இப்போ நீ பேசணுமா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குறத என்னால் நல்லா உணர முடியுது. அதோடு நான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு போயிடுறேங்க மாஸ்டர். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இது சொல்லியிருந்தீங்க, லவ் பண்ணோம் செல்ஃப் சொல்லிட்டு இன்னர் சைல்ட் மெடிடேஷன் பண்ண சொல்லி நீங்கள் என்னை வந்து சொல்லியிருந்தீங்க மாஸ்டர் முன்னாடி. அதை வந்து கண்டினியூஸாக நான் செஞ்சேன். அது செய்கிறதுக்கு முன்னாடிலாம் என்னையே நிஜமாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு என் ரொம்ப குற்ற உணர்வு எனக்கு என் மேலே நிறைய இருந்தது, நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இப்போ வந்து உட்காந்து யோசித்து பார்க்கும்போது நம்ம அப்படி தான் இருக்குமா, பழைய மாதிரி தான் இருக்குமா, நம்மளை நமக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதெல்லாம் ரொம்ப 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 குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது. பெருசாக தெரியலங்க மாஸ்டர், என் மேலே எனக்கு அந்த குற்ற உணர்வுன்றது வந்து ரொம்ப குறைஞ்சி மேபி காணாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுதுங்க மாஸ்டர். நீங்கள் நைட்டு மெடிடேஷன் எடுக்கிறீங்கன்னா காலையில் அந்த ஃபீலிங் எனக்கு கிடைக்கிது. அன்றைக்கி மார்னிங் ரொம்ப என் மேலே ஒரு லவ்வாக எனக்கே என்னை ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுங்க மாஸ்டர் அன்னைக்கு. அப்புறம் காலையிலேருந்து இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து நம்ம வந்து அந்த அமைதியை வந்து சென்ஸ் பண்ணணும், அமைதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணுன்ற ஒரு தாட் மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. காலையிலேருந்து எந்த ஒரு ஹார்டான டிஃபிகல்ட்டான சூழ்நிலை இல்லை. அப்படியே கிச்சனில் சமைக்கும் போது அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே உள்ளே கவனிக்கும் போது உள்ளே வந்து அமைதியாக இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரே ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் பேச்சு போகும்போது அப்பயும் யோசித்தேன் மறுபடியும் நம்ம வெளில போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கும் போது ஒரு 2-3 மினிட்ஸில் அந்த அமைதி தன்மையை வந்து ரீச் பண்ண முடியுது. ஆனால் மெடிடேஷனில் இருக்க அந்த டெப்த் இதில் இருக்கானா தெரியலங்க மாஸ்டர். அமைதின்றதை அந்த இதய பகுதியில் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது. ஓகேன்ற மாதிரி அப்படியே காம் ஃபீல்டே இருக்க மாதிரி இருந்தது மாஸ்டர். இன்னைக்கு ஈவினிங் மெடிடேஷன் வந்து பண்ணும்போது ரொம்ப ஆழ்ந்து நல்லா அமைதியாக இருந்ததுங்க மாஸ்டர். திடீர்னு நல்லா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வெளியிலேருந்து ஏதோ ஒன்று என்னை நோக்கி வர ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தது கிட்ட வந்ததும் கொஞ்சம் பய உணர்வு அதிகமாகிடுச்சு. அப்போ மாஸ்டர் நான் உங்களை தான் கூப்பிட்டேன், என் பக்கத்தில் தான் ராமாஸ்டர் இருக்கார் அப்படின்றதும் அந்த பய உணர்வு வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே குறைஞ்சி காம் ஆகிடுச்சு. ஆனால் உள்ளேருந்து எதையோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண் திறக்க முடியல. சரி மறுபடியும் நம்ம அந்த உணர்வு நிலை வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கும்போது எதுவும் வரலை. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரே அழுகையாக ஆகிடுச்சு. இது என்னதுன்னு என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியலைங்க மாஸ்டர். இது இன்னைக்கு நடந்ததுங்க மாஸ்டர். மாஸ்டர் ரொம்ப 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 நன்றிங்க மாஸ்டர். எனக்கு இவ்வளவும் எழுதணும்னு நினச்சேன், எழுதி டைரியில் எழுதி வச்சேன். ஆனால் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருப்பேன், ஒழுங்காக எழுதி எனக்கு நான் கன்வே பண்ணுவேனான்னு எனக்கே சரியாக தெரியலைங்க மாஸ்டர். முக்கியமாக உங்களுக்கு வந்து நிறைய 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 நன்றி சொல்லணும் தான் மாஸ்டர் மெசேஜ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்.